தற்பதமான இசை நிகழ்ச்சிக்கு முதல் முறையாக நல்ல ஒரு வாய்ப்பினை வழங்கிக் கொண்டிருக்கின்ற விழா குழுவின் அத்துணை அன்புலங்களுக்கும் அன்புடன் அற்புதம் அவர்களுக்கும் இசைக்குழுவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்து, நிறைய ஊர்களில், நிறைய நாடுகளில், நிறைய பகுதிகளில், மாநிலங்களில் நிறைய நிகழ்ச்சி பண்ணிட்டோம். திருவேமுத்தூர்ல முதல் முதல்ல இப்போ தான் நிகழ்ச்சி பண்றோம். இப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, ரொம்ப தூரம்லாம் இல்லை, 1 கிலோமீட்டர் தொலைவு தான். ஆமா, இப்படி தான் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு வாய்ப்பினை வழங்கிக் கொண்டிருக்கின்ற விழா குழுவின் அத்துணை அன்புள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, இசை நிகழ்ச்சியை காண வருகை தந்திருக்கின்ற ரசிக உள்ளங்கள், சுற்றுவட்டார பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து, இசை நிகழ்ச்சிக்கு பாதுகாப்போடு அனுமதி வழங்கி சிறைப்பித்துக் கொண்டிருக்கின்ற கண்ணியமிக்க காவல்துறையின் அத்துணை அன்புள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, ஆமா, தொடர்ந்து இசை நிகழ்ச்சி 1.5 மணி நேரம் நடக்கும். அதனால கலைஞர்கள் வந்து, கலைஞர்களுக்கு வந்து உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். நீங்க கைதட்டி ஆரவாரப்படுத்தினா தான் இந்த செட்டுக்கெல்லாம் கொஞ்சம் தூங்காம இருக்கும், ஊருக்கு சாப்பிட்டுச்சு எல்லாம். அதனால கொஞ்சம் நீங்க கைதட்டி உற்சாகப்படுத்தி 1.5 மணி நேரத்துக்கு எங்களை உற்சாகமா வச்சுக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. நன்றி. தொடர்ந்து இசையரங்கிலே பாடலை வழங்கு. இசையரங்கில் தொடர்கின்ற பாடலை ஆடலோடு பாடலாக நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிக்கு ஒரு நாகரிகத்தோடு எந்த ஒரு அசிங்க ஆபாசம் இல்லாதவாறு ஒரு அற்புதமான நடன நிகழ்ச்சி வழங்குகிறது கலைக்குழு. உங்களது பதியில ஆத்து கரையில அன்னக்கிளி போறானா, பார்த்து சிரிச்சு புட்டா பைத்தியமா நானே. விஜய் டிவி கலக்க போவது யாரு? புகழ் மதுபாலா அவர்கள். ஆமா, என்னோட 6 மாச காலமா எனக்கு பொண்டாட்டியா நடிச்சு எல்லா ஊரையும் சொல்றது, வேற எந்த ஊர்ல சொன்னா அடிதான். ஆமா, 6 மாசமா பொண்டாட்டிய நடிச்சு இப்ப தவளுக்காரன் கூட மகளா நடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, தம்பி கார்த்தி கூட தங்கச்சியா நடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி பல வகையா எங்களுக்கு உதவியா இருக்குது. ஆமா, மதுபாலா அவர்களை வந்து இன்னைக்கு சிறப்பு அழைப்பெல்லாம் வந்திருக்கிறாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஆரம்பத்தில் வரும்போது ஒரு மஞ்சப்பையை தூக்கிக்கிட்டு நாலு அழுக்கு துணியை அதில் மடிச்சு வச்சுக்கிட்டு, அண்ணன் ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. தம்பி இங்கே போங்க தம்பி, நாங்கள் எதுக்கு வந்திருக்கிறோங்க? அப்படி வந்துச்சு இந்த பிள்ளை. இப்போ விஜய் டிவிக்கு கொண்டு போய் குட்டி வச்சா போக, அதுக்கு நம்ம துணியெல்லாம் துவச்சு அது பெரிய ஆளாகி போச்சு. இப்போ சம்பளமும் கூட போச்சு. என்ன, வண்டியில் ஏசி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு அப்படியே ரொம்ப என்னமோ சொல்லுவாங்கள, அந்த மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி பண்ணிடாத, நீ எங்கே போனாலும் வந்து வாழ முடியாது. ஆமாம், எங்களை எல்லாமே நீ எந்த கச்சேரிக்கும் போனாலும் நாங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்கிடுவோம். நான் என் தம்பி இருக்கிறேன், அதனால் இங்கேயே இருந்து காலம் பூரா கிழவி ஆகி பல்லு கீழே கொட்டுற வரைக்கும் இங்கே இருந்து உன் பொழப்ப ஓட்டிங்க. இப்போவும் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு நீங்கள் வந்து எங்கள் தலையில் ஓட்ட எழுத்து. அதெல்லாம் என்ன செய்யறது, போலமா? ஆத்து கரையில அன்னக்கிளி போறாளா, பாத்து தெரிஞ்சு போட்டா பைத்தியமா ஆனேடா. ஆத்து கரையில அன்னக்கிளி போறாளா, பாத்து தெரிஞ்சு போட்டா பைத்தியமா ஆனேடா. ஆரண முடிய எனக்கு காதலான தெரியல, ஆர முடிய எனக்கு நான் மாத்துக்கிறா தோணும். மாற்றுறதுக்காகவே வேணும்னே வந்து கட்டி பிடிக்க வர்றது, கையை பிடிச்சிருக்கிறது, உன் வேலை எனக்கு தெரியும். எத்தனை பேர் குடும்பத்தை கெடுத்துருக்கா நல்லா தெரியும். என் குடும்பத்தை நீ கெடுக்க வேணா, நானே கெடுத்துக்கிறேன். மானே உன்னை தானே எண்ணி நானே வாடுறேன்.
தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ ஆடுற ஆத்து ஆத்து அடி ஆடி மாசம் காத்து என் மனச மாத்தி போட்ட மல்லாக்க மல்லாக்க என் செல் நம்பர் பார்த்து நீ சுவிட்சா பண்ணும் போது உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் நல்லா தான் தேடி வாரேன் டைவா டைவா இந்த கும்மலத்தை ஊரே பார்க்கும் டைவா டைவா தேடி வாரேன் டைவா டைவா இந்த கும்மலத்தை செய்யப்படாது நான் என்ன வேணும்னு உங்க அம்மாட்ட போய் கேளு அப்பா வேணும் அப்பாவை கையை பிடிச்சிருக்கலாமா அப்பாவே ஒரு குணம் கட்ட ஆளு இப்படி கையை பிடிச்சிருந்தா என்ன அர்த்தம் அப்படிலாம் செய்யப்படாது சரிதான் மாடன் முனியம்மா மாட்டு வண்டி மாட்டோம்னா ராவா பகலாய ராஜா தீர்கானா மாடன் முனியம்மா மாட்டு வண்டி மாட்டோம்னா ராவா பகலாய ராஜா தீர்கானா ஏடி வாரனைய தெய்வா தெய்வா இந்த கும்மலத்த ஊரே பாக்கு தெய்வா தெய்வா ஏடி வாரனைய தெய்வா தெய்வா இந்த கும்மலத்த ஊரே பாக்கு தெய்வா தெய்வா கொஞ்சம் கேளு ஆசையில நாம் படிச்சேன் நீயும் நின்னு பாரு கண்ணதாசனான் இல்ல காளிதாசனான் இல்ல கண்மணிய உன்னால கவிஞனானே தன்னால
தானே கண்டுக்காத கஸ்தூரி மானே, கத்து குட்டி கவிஞன் தானே கண்டுக்காத கஸ்தூரி மானே, பொட்டு வச்ச வட்டேலா என்னோட காதலையும் நான் சொல்லாம சொல்லுறண்டி, உன்னோட சிரிப்பு தான் என்ன கொல்லாம கொள்ளுதடி, அங்கையும் நின்னு இங்கையும் நின்னு எங்கையும் நிப்பு உன்னை தேடி. ராசாதி
இசையரங்கிலே தொடர்கின்ற பாடலை வழங்குகின்ற இசை குழுவின் சிறப்பு அழைப்பாளர் திருவாளர் மில்லினியம் பிரபு அவர்கள் வழங்குகின்ற பாடலாக ஒரு வித்தியாசமான பழைய திரை இசை பாடல் உங்கள் மத்தியிலே